உங்களுக்கு ஓப்பனா உண்மையை நான் சொல்றேன். ஒரு கதை ஒண்ணு சொல்லி சொல்லணும்னா புரியும். நீங்க எல்லாம் கேக்குறீங்க ப்ரோ நான் பயிற்சி எல்லாம் நல்லா பண்றேன்னா ப்ரோ கரெக்டா பண்றேன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி. அது இது இப்ப எல்லாமே இந்த கதைகள் எல்லாமே எதற்காக சொல்றது அப்படின்னா, இப்பதான் எனக்கு டைம் கிடைக்குது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். தேடுறான் தேடிக்கப்பா. ஒரு திருடன் என்ன பண்றான், எல்லா ஊர்லயும் கொள்ளையடிச்சுட்டு திருடிட்டு அந்த திருடன் என்ன பண்றான், ஃபுல்லா சாம்பலை பூசிட்டு படுத்துக்கிறான். எப்படி சுடுகாட்டுக்கு போறான், சுடுகாட்டுக்கு போய் மொத்த சாம்பலையும் தன் மேல பூசி அடையாளமே தெரியாம படுது. ஏன்னா போலீஸ் அப்பதான் வந்து அடையாளம் தெரியும். எவ்வளவு டெக்னிக்கா சுடுகாட்டுக்குள்ள போய் படுக்கிறான் பாருங்க. வெட்டியா இவனை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மாசமா நோட் பண்றாரு. இவனும் எந்திரிச்ச இடம் கூட வைராகியத்தோடு படுத்திருக்கானப்பா ஒரே இடத்துல. இவனுக்கு தானே தெரியும் இவன் வைராகியம் கடவுள் மேல இல்ல, இவன் வைராகிய பூரா போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுதான் இருக்கு. ஆனா இவனுக்கு எப்படி தெரியும், இவர் ஒரு மிகப்பெரிய மகான் போல தெரிகிறாரு. ஆமா அம்மனமா இருக்கிறாப்புல ஃபுல்லா இவர் வந்து பாத்தீங்கன்னா சாம்பலா பூசி இருக்கிறாப்புல மிகப்பெரிய யோகி மகான் மாதிரி வேற தெரியறாப்புல. நமக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு அவர்கிட்ட போய் எவன் ஒரு மாசம் கழிச்சு பேசி கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு தண்ணியில நடக்கிற வித்தையை சொல்லி கொடுங்க. அவர் எந்திரிச்சு பாக்குறாரு, டேய் நானே திருட நான் என்னத்தோட சொல்றேன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஓப்பனா உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா நம்மள போலீஸ்காரன்ட்ட காமிச்சு கொடுத்தாலும் காமிச்சு கொடுத்துரும். என்னத்தையாவது சொல்லி இவன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, சும்மா வாய்க்கு வந்தா நாலு மந்திரத்தை சொல்லி ஏதாவது ஒண்ணு உளறி விட்டு இதை சொல்லிட்டு பத்து டைம் சொல்லிட்டு தண்ணியில நடப்பா நடந்துருவா அப்படிங்கிறாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இவ்வளவு பெரிய மகான் நமக்கு உபதேசம் பண்ணிட்டாருன்ட்டு நேரா போறான் ஆத்தங்கரையில நின்றுட்டு. அது நல்லா ஆழம் வேற, தண்ணி வேற வேற லெவல்ல இருக்கு. அந்த மந்திரத்தை பத்து டைம் சொல்லிட்டு தண்ணியில இறங்குறான். என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? தண்ணியில நடந்து அக்கறைக்கே போயிட்டான், தண்ணி மேலேயே நடந்து போயிட்டான். இப்ப அவரை போய் பாக்குறான், பார்த்து சொல்றான், ரொம்ப நன்றிங்க, உங்களை மாதிரி ஒரு மகான் இந்த ஜென்மத்தை நான் பார்த்து கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தண்ணியில நடந்துகிட்டே முட்டா போயிரு, என்ன லூஸ் தம்மா உளறிக்கு, அதே போற ஒருத்தன் தண்ணியில நடக்க முடியும் அப்படிங்க. ஏன் நீங்க சொன்ன மந்திரம் தானுங்க, யோசிக்கிறான் என்னப்போ உண்மையாவே தண்ணியில நடந்துட்டியா? ஆமா நடந்து, நீ நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நடந்து போறான் தண்ணியில. இவருக்கு திருடனுக்கு ஷாக், என்ன ஆச்சு இவன் எப்படி தண்ணியில நடந்தான், வாய்ப்பே இல்லையே எதுக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா இங்கதான் விஷயமே இருக்கு. தவறான உபதேசமாக இருந்தாலும் ஒருவன் 100% நம்பிக்கையோடு குரு விசுவாசத்தோடு இவங்க இது நம்ம கரெக்டான அருள் இருக்காங்க நீங்க பண்ணும் போது, இவங்க உபதேசம் தப்பா இருந்தாலும் கரெக்டான உபதேசத்தை மேல இருந்து சூட்சம ரீதியா அவங்களுக்கு உணர்த்திடுவாங்க. அந்த 100% நம்பிக்கையை செயல்படுத்திடுவாங்க. அதான் சீக்ரெட். 100% நம்பிக்கை இருக்கா தான் கேள்வி. இருக்கா? யார் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எது நிலைத்து நின்றது அதுதானே கேள்வி. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வள்ளீரே, விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்துடும், அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படிங்கிறார். உருதரித்த நாடியில ஒடுங்குற வாயுவை கருத்துல நிறுத்தி கபாலத்துல ஏத்துங்கிறாரு. எப்படி ஏத்துவீங்க? அதான் உபதேசம், அதான் பயிற்சி. அந்த பயிற்சிக்கு பேர் தான் பாரம்பொருள் யோகம், சித்த வித்தை, வாசி யோகம், கிரியா யோகம், குண்டலினி யோகம், அனைத்தும் அதுதான், அனைத்தும் அதுதான். நமது வாழ்வில் நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்க, நீங்க எதுக்கு தேடுறீங்கன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எது தேவைன்னா உங்களுக்கு நிம்மதி மட்டும்தான் தேவை, அதுலேயே தெரியாம ஓடிட்டு இருக்கீங்க. பணம் வந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நிம்மதி மட்டும்தான் உங்களுக்கு சாந்தி நிலைக்கு கொண்டு போகும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்மா குமாரிகள் அப்படின்லாம் சில அமைப்பு இருக்கு, நாங்கெல்லாம் போனதே கிடையாது. பட் அந்த ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு எழுதுவாங்க, அதுக்குண்டான அர்த்தம் உணர்ந்துட்டா அது பார்க்கும் போதே புரியுது அவங்க என்ன சொல்றாங்க. கரெக்டா தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஓம் சாந்தி. எதுக்கு அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்றாங்க, அதான் தாரக மந்திரமே. ஏன் மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மிக சரியான பதிலை கொடுத்து அதை சாந்தி பண்ணணும். அப்படி இல்லைன்னா பயிற்சி முறையிலையாவது அதை சாந்தி பண்ணணும். சாந்தி பண்ணலன்னா எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். எண்ணங்கள் எழும்ப 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 அடுத்த பிறவிகள் என்பது உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அனைத்தும் உண்டு. இதே சாந்தி நிலைக்கு ஒரு மைண்ட் போயிருச்சுன்னா அனைத்தும் தன்னோட கண்ட்ரோலுக்கு வந்துவிடும். இதான் மேட்டர். இதனாலதான் ஓம் சாந்தி,
ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். உங்களது மனம் சாந்தி அடைய வேணுங்க, இல்லைன்னா இந்த உலக மயக்கம் உண்மைன்னு நினைச்சு ஓடிட்டே இருப்பீங்க, கடைசி ஓடிட்டே இருப்பீங்க, ஓடிட்டே இருப்பீங்க, ஓடிட்டே இருப்பீங்க, நோய் வரும், எல்லாம் வந்து செத்துருவீங்க, ஒரு கட்டத்துல மறுபடியும் வேற பாடி எடுப்பீங்க. எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு, வந்ததுனாலதான் சொல்றேன் ஏமாந்து போகாதீங்க, இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். உயர்ந்த ஆட்களுக்குள்ள சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நான் சொல்றது வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய கோடீஸ்வரங்க, அவங்களுக்கு அவங்க கிட்ட நான் சொல்றேன், அவங்க கிட்ட வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சது, லட்ச லட்சமா சம்பளம் தரேன்னாங்க, அப்படின்னாங்க இப்படின்னாங்க. நம்ம கிட்ட இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் எல்லாம் புரிதல் இருக்கு, இன்னும் நமக்கு திறமை இருக்கு, மல்டி டாஸ்கிங் அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க, பணத்தை அப்படிலாம் எல்லாமே இருந்தது. ஆனா இத்தனையும் விட்டுட்டு எனக்கு எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சாமி வள்ளலாருன்னு சொன்ன சாகா கல்விதான் வேணும்னு நான் நிக்கிறேன் பாத்தீங்களா, அந்த வைராகியத்துக்கு தான் கொடுப்பாங்க. இந்த உலகத்தையே வேணான்ட்டு நம்ம வேணும்னு வந்து நிக்கிறானுடா, அந்த வைராகியத்துக்கு தான் உங்களுக்கு எல்லாமே. எப்படி வைராகியம் இல்லாமல் எப்படி நீங்கள் உயர்வீர்கள் நீங்க சொல்லுங்க. எப்படி வைராகியம் திமிர்த்தன வைராகியம் இல்ல, எடுத்த செயலை அந்த இறைவனின் பேரருளால் நான் முடித்தே தீர்வேன்றதுதான் அந்த வைராகியம். அது ஆணவமா எடுத்துக்கூடாது, கர்வமா எடுத்துக்கூடாது, நான் தான் பண்ற அந்த நான் இருக்கக்கூடாது. காஞ்சி விஸ்வநாத சாமியோட புள்ள நான், நான் எப்படி தப்பு பண்ணுவேன், அந்த நான் இருக்கலாம், தப்பே கிடையாது. பாரு நான்கே எத்தனை டிஃபரன்ஸ் பாருங்க, நான் தான் பண்றேன்றது திமிரு, எங்க அப்பா என் கூட இருக்காரு, நான் எப்படி வீணா போவேன்றது இந்த நான் இருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் இந்த நானே அந்த நான், அவரோட நான் அது. ஒரு கட்டத்திற்கு மேல் நல்லா புரிஞ்சுங்க, நீங்க உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் உடம்பு ஃபுல்லாவே நீரினால் சூழப்பட்டிருக்கிறது, ரத்தம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு, ஃபுல்லா ஆல்மோஸ்ட் வாட்டர் தான் எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். மசாரு எமோட்டோ அப்படின்னு ஒருத்தர் ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட், அவர் என்ன பண்றாருன்னா இந்த நீரை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன நடக்குது கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், முக்கியமான பாயிண்ட் இது. ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன பண்றாருன்னா ஒரு டம்ளர்ல தண்ணி வைக்கிறாரு தனியா, அதை வந்து சில கருவிகளை வச்சு செக் பண்றாரு, தண்ணிகிட்ட திட்டிகிட்டே இருக்கிறார், எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாரு அந்த தண்ணியை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணியை போய் சில டீப்பான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அப்பதான் தெரிய வருது அந்த தண்ணிக்குள்ள கிறிஸ்டல்ஸ் உடைஞ்சிருக்கு, அதுக்குள்ள ஒரு நல்ல ஃபார்மேஷன்ல இருந்த ஹெல்த்தியான உடம்பிற்கு நல்லது செய்யக்கூடிய அனைத்து சக்திகளும் உடைஞ்சு நொறுங்கிருக்கு. யூடியூப்ல போட்டு பாருங்க, இல்ல கூகுள்ல போடுங்க, மசாரு எமோட்டோ ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் அபவுட் வாட்டர் அப்படின்னு போடுங்க, வரும் பாருங்க. இப்ப என்ன பண்றாரு, வேற ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வைக்கிறார், தண்ணி வச்சுட்டு மறுபடியும் போய் செக் பண்றார், எப்படி செக் பண்றாரு, அன்பாவே பேசுறாரு, போய் அந்த தண்ணிக்கிட்ட அன்பா பேசுறது, நலம் விசாரிக்கிறது, லவ்லியா பேசுறது, வேற லெவல் பாணி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் கிறிஸ்டல்ஸ செக் பண்ணி பாக்குறாரு. வேற லெவல் ஃபார்மேஷன்ல இருக்கு, எல்லா கிறிஸ்டல்ஸும் வேற லெவல் ஷேப்ல இருக்கு, நீ போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சூப்பரா அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு யோசிச்சீங்களா? ஒரே காரணம் தான், கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு. அளவு கடந்த அன்பு காட்டும் போது அந்த தண்ணீர் மூலிகையாவே மாறிடுது, உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகையாவே மாறி, அன்புக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. அதனாலதான் அவ்வளவு பெரிய மகான் வள்ளலாறு சிவானந்த பரமஹம்சர் உயர்ந்த நிலையெல்லாம் சாப்பாடு கொடுப்பா அடுத்தவங்களுக்குன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான், அன்பு காட்டு ஜீவகாருண்யம் மாறுன்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதுதான்.